கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 12:2 பார்ப்போம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருகப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், உன் பேரை பெருகப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ பூமியும் ஆளுகை செய்கிறவர். தான் நினைத்தபடி தான் கர்த்தராய் இருக்கிறபடினாலே அவர் என்ன வேண்டுமெனாலும் செய்யலாம். நான் ஒரு கதைங்கிற உண்மையாக இருக்கிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் JRD டாடா என்று சொல்லி, அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர் பல கம்பெனிகளை வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்? கடைசியாக கொஞ்ச காலத்தில் ரத்தன் தேட்டா என்று சொல்லி அந்த அவருடைய சொந்தக்காரில் அவருடைய சொந்த மகன் கிடையாது அவர். ஆனால் அவரை அடாப்ட் பண்ணி அவரை தன்னுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிஸ்னஸுக்கு சக்சஸராக மாற்றினார். ரத்தன் தேட்டா என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற சேர்மன், அவர் உண்மையாலுமே அவர் சம்பாதித்து அவர் அந்த குடும்பத்தில் JRD குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. ஆனால் அந்த குடும்பத்தில் JRD எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டார். ஆகையாலே என்ன நடந்தது? அந்த சொந்த சொத்துக்கள் எல்லாவற்றிற்கும், சொந்த பிசினஸ் எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு 7.2 ட்ரில்லியன் ரூபா அவ்வளோ காசுக்கும் அவ்வளோ பிஸ்னஸுக்கும் அவர் தலைவராயிருக்கிறார். ஏனென்றால் JRD தியேட்டர் அவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு கூட உனக்கு நான் சொல்லுகிற காரியம், கர்த்தர் சர்வ பூமியும் ஆளுகை செய்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் சண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன், அவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. உன்னை பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றார் பாருங்க, இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருகப்படுத்துவார். நீ பெருமைப்படுத்த வேண்டாம், நீ பெருசாகணும்னு நினைக்க வேண்டாம். அவர் உன்னை பெருகப்படுத்த விரும்புகிறார். நீ தாழ்மையார். நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே என்ன நீங்கள் பெருகப்படுத்துங்க, நான் அல்ல. நானும் பெருசாக நினைச்சிக்கிறதுல, நானும் பெருசாக பண்ணிக்கிறதுல, நானும் பெருசாக சொல்கிறதில்ல. நீங்கள் என்னை பெருகப்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பெருகப்படுத்துவார். ஏனென்றால் அவர் உன்னை தம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோபனுமா? சர்வலவரே, இன்றைக்கு மாமுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம்ப்பா. தேவரீர், எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், குடும்பத்திலே அநேகர் அவமதிக்கலாம், அவர்களை திட்டலாம், அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். உலகத்து ஜனங்கள் உனக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கலாம். நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய், உனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, நீ ஒன்றும் பெருமையாக பேசாத, பழைய பெருங்காய டப்பி என்று சொல்லலாம். ஆனால் தேவரீர், இவருடைய பிள்ளைகளுக்கு இறங்குற தேவனாய் நீர் இருக்கிற அப்படின்னு அவளுக்கு இறங்குவீராக. இன்றைக்கு அவளுக்கு இறங்கி அவளுக்கு காரியங்கள்லாம் மாற்றும்பா. உடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம். உம்முடைய பிள்ளை அவர்கள் இருக்கிற அப்படின்னால அவள் நாமத்தை, அவருடைய பெயரை பெரிதாக்குவீராக. அவள் ஆசீர்வாதத்தோல் கொம்பை உயர்த்துவீராக. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்ன தெய்வன், அப்படியே அவளை ஆசீர்வாதத்து நடத்துவீராக. நீராண்டு கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. God bless you.